கஷ்டப்பட்டு அந்த படத்தை சம்பாதிச்சிருப்பா. அவ பையன் கிட்ட இருந்து காசை புடுங்கி லேப்டாப் பிரேஸ்லெட் இப்படி வாங்கி கேடி. என்ன நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு நினைச்சிட்டங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்லையே. கேவலம் இந்த மோதிரத்தை கட்டி நீ ஏமாத்தல நினைச்சிட்டல. என் புள்ளைக்கு கல்யாணம் எனக்கே தெரியாம நான் அதுக்கு மாமியார்னு வேற சொன்னா என்ன கொன்னை போட்டாலும் ஆச்சரியம் இல்ல. அதான் நீ பண்ண புண்ணியம். கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும்? உன் மனசுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வந்த வேகத்துல போயிடும். விடு, சும்மா இதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. நீ பண்ண ஒரே பாவம் என்ன தெரியுமா? அந்த துரைக்கு சொந்தக்காரியா இருக்கிறது ஒண்ணுதான். அந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஊர்ல கூட இருந்திருக்க மாட்டேமா. போச்சுமா, மொத்தமா போச்சு. பசங்களை மொத்தமா அவர் இழுக்கிற இழுப்புக்கு போற ஆளுங்களா மாத்திட்டாரு. விட்டு தொலையே, சொன்னா புரிஞ்சுக்காத வயசா. பட்டு தெரிஞ்சு வரட்டுமே. எப்படியோ அடிபட்டுதான் வந்து நிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியாவது தடுத்து நிறுத்தலன்னு பாக்குறேன். முடியலையம்மா. பேசாம அந்த ஆளுகிட்ட நேரா போய் நான் என்ன பண்ணா நீ என்ன இம்சிக்காம இருப்பேன் நேரடியாவே கேட்டறேன். என்னம்மா கேக்குறது? அவருக்கு ஊர்லயும் உறவுலயும் நல்ல பேர் வேணும். ஆனா அதே நேரம் நான் அந்த ஆள் கால்ல விழணும். தன்மானத்தோட கௌரவமா வாழணும் நினைக்கிறது ஒரு குத்தம்மா. உனக்கு நடக்கிற பிரச்சனை மாதிரி இந்த உலகத்துல நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. யாராவது கேட்டா உன் குழந்தை நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க. உன்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தானே அந்த ஆளோட அயோக்கியதனம் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லம்மா. என் கூடவே இருக்கிற என் பிள்ளைங்களுக்கு புரியலையே. நான் பாவப்பட்ட ஜென்மங்கிறது சரிதானே? சும்மா சும்மா லூசு மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்காத. உன் மனசுக்கு என்னைக்கு இருந்தாலும் நீ நல்லா தான் இருப்ப. சரிங்கம்மா, பால் காய்ச்சி வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. வரேம்மா. இந்த அழுகையும் புலம்பலும் தான் இவளுக்கு இருக்கிற ஒரே தீர்வு. அதுவும் இல்லைன்னா ஒடிஞ்சு போய் ஒரே இடத்துல உட்காந்துருவா. பாவம் அந்த ஆண்டி, எல்லா பக்கமும் டார்ச்சர் பண்ணா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ஏமா, மது அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சுந்தரி ஆண்டி மேல நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கும். மதுவை நட்ராஜ் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னதெல்லாம் கேட்டல. இதுக்கப்புறமும் கல்யாணம் நடக்கும் நினைக்கிறியே, அது எப்படி ஒத்துப்பாங்க? ஏன், மது தானே லவ் பண்ணா? புரியாம பேசாத. சுமதிக்கு என்னதான் சுந்தரி மேல நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் அதுக்காக சம்மதி ஆயத்துக்க முடியுமா? அதெல்லாம் சரியா வராது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த மதுவை வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே மதி நடராஜாலே வெப்பட்டு இருக்கிறதெல்லாம் பத்தாதா? அவளு வேற வந்து இவளை இம்சிக்கணுமா? நான் அவளுக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றேன். ஏதோ இவன் நல்ல நேரம், இந்த கல்யாண பேச்சு இதோட விட்டு போச்சு. அவளுக்கு வரப்போற மருமக மூலமாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். ஏய், என்னடி இது? அழுது வடையிற பாட்டா கேட்டுட்டு இருக்க? உன் வயசு பொண்ணுங்க கேக்குற பாட்டாடி இது? என்னடி, நான் சொல்லிட்டே இருக்கேன், மதிக்காம உட்கார்ந்துட்டு இருக்க. இது என்ன துக்க வீடா? முதல்ல இந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு சந்தோஷமான பாட்டா வை. அப்படி கேட்டா மட்டும் நான் நினைச்சதுல நடந்துருமா? என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாம் நாசமா போச்சு. என் ஆசையில மண்ணு விழுந்துருச்சு. நீ கண்டிய ஒரு கனவு, அதுல குண்டு விழுந்துச்சு, போதுமா? ஏய், சும்மா உளராம என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. நிஜமா உனக்கு எதுவுமே தெரியாது? உன் மருமக உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? அவளுக்கு என்னமா? கூப்பிட்டு அவங்க கிட்டயே கேளு. ஐயோ, ஏ மதி, மதி வந்துட்டே. வா சீக்கிரம் வா. கொஞ்ச நாளா அவளுக்கு வேப்பல அடிக்காம குளிர் விட்டு போச்சு, அதான் வாடி சீக்கிரம். அத்த சித்ரா கூட உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படிலாம் எதுவும் இல்ல அத்த. உன் கூட நான் எதுவும் சண்டை போடலையா சித்ரா? ஏய், முதல்ல இந்த பாட்ட ஆஃப் பண்ணி தொலைடி, ஆஃப் பண்ணு. ஏய், அவதான் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றல, அப்புறம் என்ன? அவங்க தம்பிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது உண்மையா இல்லையான்னு கேளு. அவருக்கு இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். நடராஜர் சாரு எல்லாத்துலயும் இறங்கிட்டாரு, இது ஒண்ணுதான் மிச்சம் வச்சிருக்காருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதையும் முடிச்சிட்டாரா? லூசம்மா நீ.
ना संजय पति सोलिट रखे संजय के निचे दर्तम पनी टांगला उमर मगदा सुनना गे ये मदी ये नडी दला अद उन मदा आता अयो ये नडी दे ये वलो साधारण मा सोलिट रखे निचे दर्तो ना नमल कला ये नडी सोलला हं नामा कला न उन्ने ये सेती किरंबर उनके ता तेरंजर के अप सोलिट पांगे दन आरतो अद अवंगे येंगटियों सोलला आता எங்க அம்மா தான் எனக்கே சொன்னாங்க என்ன நீ குழப்பற உங்க சித்தப்பா உனக்கே சொல்லலனா உங்க அம்மாக்கு எப்படி சொல்லிருப்பாரு சித்தப்பா வீட்ல இருந்து எங்க யாருக்குமே சொல்லல அத்த அவங்க நிச்சயம் பண்ண பொண்ணு மது வீட்ல எங்க அம்மா வேலை செய்றாங்க அதனால தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எதுக்கு இப்படி காதும் காதும் வெச்ச மாதிரி பண்ணனும் ஒருவேளை லவ் கிவன் ஏதாவது போயிருக்குமா அப்படி தான் பேசிக்கறாங்க அத்த ஏண்டி இவ்ளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு நீயாவது ஒரு வார்த்தை எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிருந்திருக்கலாம்ல அரசல் புரசல தெரிஞ்சப்பவே நான் சித்ரா கிட்ட சொன்னேன் வேணா சித்ரா மனசுல ஆசையை வளத்துக்காத இது நடக்காதுன்னு சொன்னேன் சித்ரா கூட புரிஞ்சுக்காம என்னதான் திட்டிச்சு இனிமேலும் அத நினைச்சிட்டு இருக்க வேண்டான்னு சித்ரா கிட்ட சொல்லுங்க அத்த ஏய் சித்ரா நீ எதுக்கு நீ கவலைப்படுற ஒரு நிச்சயதார்த்தம்னா அத ஊரே கூட்டி தான நடத்துவாங்க இப்படி காதும் காதும் வெச்ச மாதிரி நடத்துறாங்கனா இதுல ஏதோ பெரிய பித்தலாட்டம் நடக்குதுடி மதி உங்க அம்மா இது வரைக்கும் சொன்ன எதுவுமே முழுக்க அப்படியே நடந்ததே கிடையாது இது கூட உங்க அம்மா ஏதோ வேணன்னு தான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது எதுக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நானே சம்பந்தி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வந்தறேன் இங்க பாரு நீ கவலைப்படாத தைரியமா இரு நான் பாத்துக்கறேன் முதல்ல அழுவுறத நிறுத்து போ மூஞ்சி கழுவு போ இப்பதான் உன்ன பத்தி மனசுல நினைச்சேன் இப்படி டக்குன்னு வந்து நிக்கிறேன் Hey daddy kara I love you Yay yes 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 Sorry pa enime unna yaar enna sonnalo na namba maten Love pandra ovvoru ponnu tharamaten solli ye maatrada நீ கேக்காமலயே நான் தர போறேன் டேய் என்னடா தம்பி இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்ட லைஃப்ல எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்க வா வா காபி ஆறியே போச்சு என்னய்யா நடராஜ் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணு இல்லமா அந்த ஆள அந்த பொண்ண கண்ணாவனன் பேசிட்டாங்கல அதான் சங்கடப்பட்டு பேசாம இருந்துட்டான் உங்க என்ன ஏதோ பேசிருந்தாலும் பரவால உங்க எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டாங்க அதானே கஷ்டமா இருக்குப்பா இதெல்லாம் என்ன இருக்கு என் மகனுக்காக நான் இத கூட பொறுத்துக்க மாட்டேனா என்ன அந்த ஆள் பாட்டுக்கு தாறுமாறா பேசிட்டு போறா நீங்களும் வாய மூடிட்டு பேசாம இருக்கீங்க பேச வந்த என்னையும் பேசவேனான் வாய அடிச்சிட்டீங்க அப்பனும் பொண்ணு என்ன பேச்சு பேசுனாங்க ஏய் அவங்க தான் நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்காம இதெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நாம அப்படி நடந்து முடியுமா? இனிமே நடக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அத மோதரத்தை கழட்டி மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டாளே. திரும்பவும் ரோஷன் கிட்ட போய் அவங்க வீட்ல நிக்க போறீங்களா? இதோ பாரு. எனக்கு என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக நான் இறங்கி போகவும் ரெடியா இருக்கேன். ஆமா. அப்படி நீங்க மட்டும் நினைச்சா போதுமா? அவங்க பேசின பேச்சு நினைச்சா
சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. இப்போவும் நீங்க என்ன அடக்கறதுலயே இருக்காதீங்க. அந்த பொண்ணு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பெரியவங்கன்னு ஒரு மரியாதை வேண்டாம். என்ன பேசுற நீ? தப்பு நம்ம பக்கமும் இருக்குல்ல. அந்த பொண்ணு கிட்ட நடராஜ் உண்மையை மறைச்சிருக்கான். யாருக்கு தான் கோபம் வரது? யாரா இருந்தாலும் நான் நியாயத்தை தான் பேசுவேன். அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா நான் விட்டுருவேன் நடராஜ். அவங்க கோவம் எல்லாத்தையும் என்னால் ஈஸியாக பேசி சரி பண்ணிட முடியும். ஆனால் உங்கள் அம்மாவை நினைச்சாதான். அவ என்னடா இதில் நாட்டாம, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியா செய், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லைம்மா, பொண்ணு வீட்டில் கோவப்படுறாங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. நானே நேரில் போய் மன்னிப்பு கேட்டு சில விஷயங்களை புரியுற மாதிரி எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ஆனால் அண்ணி, பீமுக்குனே இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு குறுக்கணிப்பாங்களே. அவளே என் மகனை இழுத்துட்டு வந்து நின்னவ தானே. பிள்ளையை மட்டும் குத்தம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா. நடராஜ் லவ் பண்ணிட்டான் அவங்க இதை வேணான்னு சொல்லல. அப்படி பார்த்தா மதியம் என்ன பண்ணிச்சு? யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, இன்னொரு பையனை கூட்டிட்டு ஓடிச்சு. ரெண்டு பேரும் அவங்க பெருசா எடுத்துக்கலையே. ஊரை கூட்டி தன் சக்திக்கு மீறி தாம் தும்னு ரிசப்ஷன்ல வச்சாங்க. இந்த பாருமா, நடராஜ் கல்யாணத்துல அவங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. இத நான் ஏற்பாடு பண்ணிருக்க கூடாது. அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையே. சரி, அவங்களே நல்லபடியா நடத்துட்டோம். நடராஜோட மேரேஜ் தான் நமக்கு முக்கியம். நானே ஒதுங்கி போயிருவேன். அப்படி நான் ஒதுங்கி போயிட்டா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அண்ணி வேலைக்காரியா இருக்கிறதா அந்த பொண்ணோட பிரச்சனையே. சுந்தரிக்கு மகனா இருக்கிற வரைக்கும் நடராஜ் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே பண்ணிக்காது. நான் அந்த பொண்ணு வீட்டுக்குன்னு பேசல, நியாயமா யோசிச்சு பாருங்க. வேலைக்காரி வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க யார் தான் ஒத்துப்பாங்க? அதுக்காக உங்க அண்ணியை நாளைக்கு காலையிலேயே கலெக்டர் ஆக்க முடியுமா? அவங்கள விடு வசந்தா, அவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க. அவங்கள பத்தி யாருமே கவலைப்பட போறதில்ல. இப்போ நடராஜோட ஸ்டேட்டஸே வேற மாதிரி இருந்திருந்தா வேலைக்காரி மகன் சொல்லி அவங்க வேண்டான்னு போயிருப்பாங்களா? நடராஜோட ஸ்டேட்டஸ் நாம மாத்தணும். அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கல இல்லையா? இங்க பாருப்பா, நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்கவை. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இப்ப உங்க பாக்குற வேலை கீழே கர்மம் எல்லாத்தையும் விட்டு ஒழிக்க சொல்லு. இல்ல வழக்கம் போல இங்க வர்றது கௌரவம் பார்த்தாங்கன்னா நீயே சொந்தமா பிசினஸ் ஆரம்பி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நானே தரேன். எதுவா இருந்தாலும் சரி, இனிமே உங்க அம்மா எங்கேயுமே வீட்டு வேலையை பார்க்க கூடாது. அதை மட்டும் பொண்ணு வீட்டில் பேசி என்னால் சமாதானப்படுத்தவே முடியாது. பொண்ணு வீட்டை சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு தான், ஆனால் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. என்ன, சரிதானே? சரிங்க சித்தப்பா. அப்புறம் என்ன, போ போய் ஆக வேண்டியதை பாரு. தம்பி, அந்த மோதிரத்தை கூட. இது மறுபடியும் சீக்கிரமே மது கைக்கு போனோம். அது உங்ககிட்ட தான் இருக்கு. என்ன? சரிங்க சித்தப்பா. போ. கடவுளே, இதுகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஐயோ, ஏங்க இப்படி ஒரு மக்கு பிளாஸ்டரிய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அந்த பொண்ணு இவன் மூஞ்சில காரை துப்பல, அவ்வளவுதான். இன்னும் இவன் எந்த நம்பிக்கையிலங்க இருக்கான்? இவன் போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ எங்க அண்ணிய என் கால வந்து விழ வச்சிருவான் பாரு. ஆனாலும் உங்க அண்ணன் மகனுக்கு எல்லாத்துலயுமே ஓவர் ஆசைங்க. பணக்கார வீட்டு பொண்ணு வேணுமா, கதிர் ஸ்டோர்ஸ்ல பார்ட்னர் ஆகணுமா? ஆனா இது எதுவுமே நடக்காதுன்னு தெரியாம எப்படி குஷியா ஓடுறான் பாரு. தருதலிக்காதுங்க, தகுதி என்னன்னு தெரிய வேண்டாம். அவனுக்கு மட்டும் இல்லம்மா, அவன் அக்காவை கட்டி கொடுத்த குடும்பம் இருக்கே, அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியல. அவங்க பொண்ணா நான் கட்டிக்கணுமா? யார் பொண்ணா யாரடா கட்டணும்? அதாமா, அந்த பாஞ்சாலி உன் சம்பந்தியமா பொண்ணு. வாயை ஆசிரி ஊத்தி கழுவிடா முதல்ல. ஓஹோ, அதுங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற வந்துருச்சா? ஏய், அவங்க ஏதாவது விளையாட்டா சொல்லிருக்க போறாங்க. அம்மா, தெரியாதனமா ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிஷோர் வீட்டுக்கு போனப்ப பாத்துட்டாங்கம்மா. ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டாங்களேன்னு போனேன். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அதே மாதிரி மாட்டிக்கிட்டேன். அந்த லேடி அவங்க சித்ரா கூட பேசிட்டு இருங்கன்னு தனியா விட்டு போயிட்டாங்க. டேய், என்னடா என்னமா சொல்ற? அம்மா பதறாதம்மா, இப்பெல்லாம் கிஷோரை பாக்குறது கூட அந்த பக்கம் போறது இல்ல. அந்த சித்ரா அவ பேச்சும் ஆளும் கர்மம் வலுச தாங்கல. என்ன முழுசா சொல்ல விடுமா? அதுங்க ரெண்டும் ஏதோ சும்மா கேனத்தனமா செய்துங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதானே அதுங்க பிளானே புரிஞ்சது.
அந்த சித்ரா ஃபோன் பண்ணி நட்ராஜுக்கும் அவன் லவ்வர் மதுக்கும் கல்யாணம் பேசினத எனக்கு தானே நினைச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி என்ன ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு உளறிட்டு போனை வச்சிருச்சு. என்ன வசந்தா இது? இவன் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே தலை சுத்துது. ஏன் கேட்க மாட்டீங்க? உங்க அண்ணிய பணிய வைக்கணும்னு எதுங்களெல்லாம் உள்ள விட்டீங்கல்ல, இப்ப வந்து குத்துது குடையதுன்னு சொன்னா அதுக்காக எப்படி இந்த மாதிரி நடப்பலாம் வந்துச்சு? நாம நாலு காசு சேர்த்து வச்சிருக்கோம்ல, வரத்தானே செய்யும். நினைக்கவே அருவருப்பா இருக்கு. எதையோ குடிப்பாட்டி நடுவீட்டுல வச்ச கதையா இருக்கு. இது பாருங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க. வரட்டும் அந்த பொம்பளை, வச்சுக்கிறேன். சுந்தரி வாங்க ஆண்டி. அம்மா இல்லையாமா? இல்ல, மேஜர் ஆண்டி வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. வரத்துக்கு லேட் ஆகுமா? இல்ல இல்ல, வர நேரம் தான். அப்படியா? நல்லா படிக்கிறியாமா? படிக்கிறேன் ஆண்டி. இதோ அம்மா. வாங்க மேடம், வந்துரும் நேராஜா. சூர்யா, போய் ஒரு காஃபி போட்டு வரேன். ஒரு நிமிஷம், நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னம்மா இது? உன் பையன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாங்கினால லேப்டாப் பிரேஸ்லெட் அதுக்கான பணம் இது. அம்மா என்னம்மா நீங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாமா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் சுந்தரி, ஏன் வேணாங்கிற? என் பையன் மேலே தப்பு இருக்கில்லம்மா. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உன் ரத்தத்தை உறிஞ்சின இந்த காசை என் பொண்ணு உன் பையன்கிட்ட இருந்து வாங்கியிருக்க கூடாதுல்ல. ஆ